அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு மனிதனுடைய சுய பரிசோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். நான் யார் அப்படிங்கிறக்கு மாரி இந்த வாழ்க்கையில் நான் யார், நான் எப்படி, என்னுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய சில கிரகங்கள் நம்மளை வந்து பரிசோதனை பண்ண வைக்கிது. அது எல்லோரும் ஒன்று தான். இதில் வந்து ஜோதிடர்கள்னா மனிதர்கள் என்ன எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அது வந்து விதிவிலக்கு இல்லை. இந்த கிரகங்கள், அந்த நட்சத்திரங்கள், அந்த கோச்சார பலன்கள் நகரும்போது அதோடய வேலையை கரெக்டாக காமிக்குது. அதுமாரி ஒரு ஜாதகத்தில் 6, 8, 10, 12 குரு பகவான் அமையும் போது அந்த ஜாதகரை கண்டிப்பாக வந்து கவனமாக நம்ம வந்து கையாளணும். ஏன் அப்படின்னா, 6, 8, 10 இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக வந்து குருவை மதிக்காத ஒரு வாடிக்கையாளர், ஒரு நண்பராக இருந்தார்னா அவருக்கு ஜாதகம் எவ்வளோ தான் பார்த்தாலும் அவர் யோகத்தை கொடுக்குமானா கொடுக்காது, கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும். அதுட்டு நம்ம சொல்கிற பலனை கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்கிற பலனை அவங்க புரியாது, நம்ம சொல்கிற விஷயங்கள் அவருக்கு நடக்காது. சொல்கிற விஷயங்கள் ஏன் எனக்கே அது நடக்காது, நான் சொல்கிற விஷயங்கள் மாறி சொல்லுவேன், இது நடக்கும், இது நடக்காது, இப்படி எப்படி 1000 விஷயங்கள் இருக்கும். அதுட்டு இந்தமாதிரி காலகட்டத்தில் வரக்கூடியவங்கள்ட்ட கேட்டுக்கணும், ஐயா இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்குது, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ ஒரு அரசியல் நிற்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல்வாதி வர்றாரு, அவருக்கு வந்து 6, 8, 10, 12 குரு இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் நின்று நிற்க வேண்டாம், நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவர் நிற்காமல் இருப்பாரா? அதுதான் விதி. கண்டிப்பாக வந்து அவங்களுடைய நிலை வந்து எப்படின்னா, ஐயா இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி என்ன பண்ண போகிறீங்க அடுத்த கேள்வி. ஏன்னா அவருடைய பொது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது, அவர் ஜெயித்தாலும் தோத்தாலும் அவருடைய தனிப்பட்ட விதி, அவர் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தோட அமைப்பு. ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு கிரகங்கள், இந்த காலகட்டத்தில் இவர் அரசியல் நின்று தோற்று போகணும், இந்த காலகட்டத்தில் அரசியல் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு ரெண்டுமே அதில் தான் இருக்கும். நல்ல நேரம் வரும்போது தான் ஒரு ஜோதிடர்கிட்ட போவார், ஐயா என் வாழ்க்கையில் இது இருக்கா இல்லையா நல்லா பாருங்கள். 3 தடவை நின்று ஒரு அரசியலில் ஒரு நபர் வந்து தோத்துட்டாங்க. அவர் என்கிட்ட வந்தப்போ 4வது தடையும் எனக்கு அது அரசியல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை சொன்னேன். ஆனால் இவங்க வந்து அவர் மனசில் வந்து மூர்த்திங்கிற ஒரு ஜோதிடர் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டனே அப்படின்னு அவருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் அவர் 3 தடவை நின்று தோத்தப்போ இருந்த வழியை விட இப்போ இருக்கிற வழி வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அமைப்புக்கு நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நின்று மறுபடி தோத்துட்டாருன்னா, ஏன் சாமி நீங்கள் சொல்லலாம்ல, நீங்கள் சொல்லியிருந்தால் நான் நிற்க மாட்டேன்ல, அடுத்த கேள்வி வரும் கண்டிப்பாக வந்து. ஏன்னா 4வது தடையும் என்னுடைய வாடிக்கையாளரை நான் தோக்க விடக்கூடாது. அவருக்கு குரு பலப்பட்டுச்சு, நான் சொல்கிறத அவர் கேட்குறாரு, ஓகே சரிங்க நல்லது அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டம், சார் நான் 3 தடவை நின்றுட்டேன், 4வது தடவை நின்று ஜெயிச்சிடும் சார் அப்படின்னாரு. இல்லை சாமி, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, அவங்களுடைய ஜாதகத்தை பார்ப்போம், அவர்களுடைய ஜாதகம் வந்து குரு வந்து பலமாக இருந்துச்சு நான் சொல்கிறத கேட்பாங்கன்னா, அவர்களுடைய ஜாதகத்தில் அரசியல் வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அவங்கள நிப்பாட்டி அரசியலை முன்னிறுத்தி நீங்கள் செயல்படுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து புரிஞ்சார். இதுவே அவருக்கு 6, 8, 10, 12 குரு இருந்துச்சுன்னா, அதாவது அச்சய லக்கணத்திற்கு, ஏஎல்பி லக்கணத்திற்கு 6, 8, 12 கோச்சார குரு போனாலும் சரி, இப்போ சிம்ம லக்கணம் இல்லை சிம்ம ராசியாக இருக்குது, 6ல குரு இருக்குது, இப்போ வந்து நான் ஜோசியம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அது எடுபடுமாங்க? எடுபடாதுங்க. குருவே அங்கே இந்த இடத்துல நீசமாகிடுவாருங்க. சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு குரு பகவான் எங்கே இருக்கார்? 6ஆம் வீட்டில் இருக்கார். யாரோட சேர்ந்துருக்கார்? சனி பகவான். என்னால் முடியும், நான் பண்ணிடலாம், என்னால் முடியும், ரைட் முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போராடி தான் ஜெயிப்பார். ஆனால் குருவோட விஷயங்கள் வந்து அந்த இடத்துல குருவோட வாக்குப்பொலிதம், குருவோட விஷயங்கள் எதிர்பார்த்தளவு இருக்குமானு இருக்காது. கண்டிப்பாக வந்து அரசியலும் கிடையாது, பொது வாழ்க்கையிலும் சரி, சாதாரண மக்கள்லேருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் ஏன் இந்த ஜோதிடத்தை நம்புகிறோம் அப்படின்னா, ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா, நாளைக்கு நடக்கும் எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேனா, நான் ஜெயிப்பேனா அதில் நிற்கலாம், தோல்வி தான் எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு ஏன் நிற்கணுங்க? மன உளைச்சல், பொருளாதாரம், கஷ்டங்கள், யாரோ ஒருத்தர் நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சு சந்தோஷம் வாழ்க்கை நடத்தலாம்ல. அதுதான் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா நிறைய இப்போ ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வருது. நான் அரசியல் ஜாதகம் மேக்ஸிமம் இப்போ வந்து யாருக்குமே நான் பார்க்குறதில்ல. ஏன் அப்படின்னா, அது என்னால் வந்து நான் 2 பேரோட ஜாதகம் இருக்குது, ஒன்று ஏ ஒன்று பி. ஏயோட ஜாதகத்தை பார்த்து சூப்பராக இருக்குதுன்னு நான் சொன்னால், பியோட ஜாதகத்தை நான் பார்க்கல, அந்த நபர் வந்து இவர் வந்து 98% நல்லாயிருக்கு அப்படின்னா, அவரோட ஜாதகம் எதிரியோட ஜாதகம் 99, எதிர் நண்பனோட ஜாதகம் 99% ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அது எப்படிங்க? அப்போ கண்டிப்பாக வந்து 2 பேரோட ஜாதக அமைப்பு இருந்தால் தான் அந்த அரசியல் நிலையை குறிக்க முடியும்.
இப்போ எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரோட சுய ஜாதகம் பலமாக இருந்துச்சுன்னா அதில் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயந்தான் இதில் இருக்குது. அதுமாரி ரெண்டு பேரோட ஜாதகம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஜாதகத்தோட இந்த ஜாதகம் வலிமையான ஜாதகம்னு சொல்ல முடியும், அதுதான் விஷயம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து கூட்டணி ஜாதகங்கள் நிறைய பலமாக வேலை செய்யும். ஆனால் வந்து யாருக்கு குரு பலப்பட்டிருக்கோ அவர்கள் தான் இந்த ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் நம்பி, யாரோ ஒரு ஜோதிடரை பலமாக பிடிச்சி அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்களை வாக்குப்பளிதத்தை சொல்லி அவர்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. யார் ஜெயிக்கணும்னு இருக்கும் அப்படின்னா குரு பலப்பட்ட அரசியல்வாதிகள் மட்டும்தான் அதை செய்ய முடியும், மற்ற யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்னாலும் யாரோ ஒரு நபர்கிட்ட அந்த ஜோதிடத்தை காண்பித்து அது நம்பிக்கையில் நீங்கள் போய் பார்க்கும்போது தாங்க அந்த ஜாதகம் இன்னும் பலிக்கும். நம்பாமல் என்னிட்ட அரசியல் பலம் இருக்குது, ஆட்சி பலம் இருக்குது, என்னிட்ட நான் நல்லா நான் இவ்வளோ ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறேன், அரசியல்வாதியாக இருக்கேன், அரசாங்க அதிகாரியாக இருக்கேன், யாராக வேணாலும் இருங்கங்க, இந்த கிரகங்கள் முன்னாடி, அதுவும் வந்து ஒரு ஜோதிடன் முன்னாடி கிரகங்கள் முன்னாடி எல்லோரும் ஒன்று தாங்க. இங்கே பெரியவர்கள் என்ன சின்னவர்கள் என்ன, இந்த குருவுக்கான மரியாதை, குருவுக்கான ஒரு ஸ்தான பலத்தை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வம்சம் சந்தோஷமாக விருத்தி அடையுமே தவிர, நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜா வேணால் அந்த போகலாம், ஆனால் உங்களுடைய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து அந்த குரு பகவான் கரெக்டாக வைப்பாருங்க. அதுதான் இந்த ஜோதிடர்களை பொறுத்தளவுக்கு எப்பயுமே 10 ரூபா கொடுங்கங்க. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது யாரோ ஒரு இங்கே எந்த ஜோதிடம் பார்த்தாலும் சரி, என்கிட்ட கையில் காசே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரே ஒரு 1 ரூபா கூட கொடுங்க போதும் யாருக்காச்சும். அந்த 1 ரூபா கொடுத்த அந்த ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுங்க. ஒரு ரூபாயில் உங்கள் வாழ்க்கை மாறுங்க. அதுதான், ஏன்னா ஒரு பொருளை தானம் கொடுக்காமல் எந்த ஜோதிடர்கள்ட்டையும் கேள்வி கேட்காதீங்க. அதேமாரி எங்கே இருந்தேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும் போதும் இந்த குரு ஜோதிடர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அந்த கேள்வி கேட்காதீங்க. ஒரு கோவிலுக்கு போகிறேன், அந்த இடத்துல கேள்வி கேட்காதீங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு காரில் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக ஜாதகத்தை பற்றி கேட்காதீங்க. ஜாதகத்துக்கு அந்த விஷயத்தை பேசினாலே அபத்தமானது அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக வந்து ஜோதிடர்கள் வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ஜோதிடம்ங்கிறது வந்து எல்லாரால் கைக்கும் கிடைப்பது இல்லை. யாரோ ஒரு சில நபர்களுக்கு தான் அந்த ஜோதிடம்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு வாக்குப்பளித்தம் உண்டு. அதை விட்டு எல்லா ஜோதிடர்களும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த ஜோதிடத்தை தொட்டுட்டோம். கண்டிப்பாக வந்து எல்லா ஜோதிடர்களும் ஜோதிடர்கள் ஜோதிடர்களை மதிக்கணும். அதேமாரி ஜோதிடர்களும் மனிதர்கள் எவ்வளோ வந்து பொதுநல மக்கள் விரும்பி நம்மளை நேசிக்கிறாங்களோ அதேமாரி நம்ம ஜோதிடர்கள் ஜோதிடர்களை நம்பி இன்னும் வாழ்த்தணும். எல்லோருடைய வாக்குப்பளிதமும் சிறக்கணும். 2021 ஒரு மக்களுக்கு நல்லதொரு ஆண்டாமையணும். குரு பலம் பெற்று எல்லோரும் நல்லதொரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. எல்லா ஜோதிடர்களையும் மதிப்போம், எல்லா ஜோதிடர்களையும் வணங்குவோம், எல்லா ஜோதிடர்களையும் வந்து வாழ்த்துவோம். ஒரு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும், ஒரு சில விஷயங்கள் கெட்டதாக இருக்கும். அதில் வந்து இது சரி இது தவறு, இதில் வந்து மேலே கீழே உயரம் தாழ்வு பணக்காரன் ஏழ்மை இதெல்லாம் தாழ்ந்து எல்லாத்தையும் கடந்தது தாங்க ஜோதிடம். அதுதாங்க நட்பு, அதுதாங்க உயிர், அதுதாங்க சந்தோஷம். கண்டிப்பாக வந்து 2021 இந்த அச்சியலக்கண பத்ததி ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் என்ற முறையில் வந்து குரு வந்து எல்லாருக்கும் நல்லத ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். குரு பகவானை வேண்டி நல்லதொரு நிகழ்வை வந்து தொடங்கும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.